ரெண்டு வருஷமா நிஜமாவே உயர கொடுத்து நடித்த ஒரு படம் தான் தங்கலான். யார் நடித்தது? நம்ம சியான் விக்ரம் நடித்தது. ஸோ அப்படிப்பட்ட அந்த மனுஷனோட உழைப்புக்கு இந்த தங்கலான் படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. ஆனாலும் கூட நம்ம சியான் விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அதற்கு காரணம் என்னென்னா, இயக்குனர் பா ரஞ்சித்தோட அர்ப்பணிப்பான அந்த உழைப்பு. ஸோ வந்து படம் முன்னப்பின்ன இருக்கலாம், ஆனால் ரஞ்சித்தோட அந்த உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து உண்மையாக இருந்துச்சு. அதனால தான் எனக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ரிசல்ட்டு ரொம்பவே திருப்தியாக தான் இருக்குன்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு நம்ம சியான் விக்ரம் அவர்கள். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு உற்சாகமான செய்தி அவருக்கு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, வாழைப்படத்தின் ரிசல்ட்டு. ஆக்சுவலி வாழைப்படத்தோட ரிசல்ட்டுக்கும் சியான் விக்ரமுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம மாரி சேஜர்கள் பார்த்திங்கன்னா முதல் முறையாக சின்ன பசங்களை வச்சே வந்து படம் இயக்கிக்கிறது, அதுதான் இந்த வாழை. இந்த வாழைப்படம் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகி இப்போ வந்து வசூல் சாதனை பண்ணிகிட்டு இருக்கு. விமர்சகர்களும் சினிமா ஆர்வலர்களும் இந்த படத்தை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க, கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன பசங்களை வச்சே மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்த மாதிரி அடுத்த படத்துக்கு வேறு லெவலில் சம்பவம் பண்ணுவார் அப்படின்னு விக்ரம் மகிழ்ச்சியாக இருக்காரு. அப்போ ஒருவேளை அந்த படத்தை விக்ரம் அடிக்கிறாங்க கேடவே கிடையாது. விக்ரமோட மகன் துரு விக்ரம் தான் மாரி சிவாஜி இயக்கத்தில் ஒரு படத்தை நடிச்சிட்ருக்கா அப்படி. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், பைசன் அப்படிங்கிற படம் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கபடி ஆட்டக்காரர் கபடி வீரர் மனத்தி கணேசனோட பயோபிக்கு தான் அந்த படத்தில் படமாக வந்து எடுத்துட்டுருக்காரு மாரி சிவாஜர்கள். கிட்டத்தட்ட 70% ஷூட்டிங் முடிஞ்சிருச்சான். ஸோ அந்த படத்தோட கதையும் வழக்கம் போல் மனத்தி கணேசன் என்கிற ஒரு ஒடுக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கபடியில் வந்து ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கினார், அவரை கால வாடுறதுக்கு எத்தனை சாதிகள் சாதி கொடூரங்கள் வந்து திட்டம் போட்டாங்க, அதையெல்லாம் எப்படி முறியடித்து மேலே வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம மாரிசோட கதை திரைக்கதையின் சாராம்சமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போவே உறுதியாக சொல்லிக்கலாம். ஸோ எது எப்படியோ துரு விக்ரமுக்கு ஒரு முதல் வெற்றி படம் கிடைக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷம் நம்ம சியான் விக்ரம் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் பைசன் படம் எப்படிப்பட்ட ஒரு வசூல் வெற்றியையும் விமர்சகர்களின் பாராட்டையும் பெறப்போகுது. குறிப்பாக கபடி அப்படிங்கிற அந்த கதைக்களத்தை வச்சு மாரிசோஜர்கள் என்ன மாதிரியான ஒரு விறுவிறுப்பான திரைக்கதையை எழுதியிருப்பார் அப்படின்னு.